நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீவாரி வருடாந்திர தெப்போற்சவம். தெப்பத்தில் உலா வந்து அருள் பாலித்த ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மையத்தில் சகசர கலசாபிஷேகம். உற்சவர்களுக்கு நடைபெற்ற விசேஷ பூஜைகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஆதி பிரம்மோற்சவம். சேஷ வாகனத்திலும் கல்ப விருட்சத்தின் கீழும் காட்சி தந்த ஸ்ரீ நம்பெருமாள். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையானுக்கு ஆண்டு முழுவதும் நடைபெறும் எத்தனையோ உற்சவங்கள் மற்றும் விசேஷங்களில் மிகவும் சிறப்பு வாய்ந்தது தெப்போற்சவம். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கொரோனா பெருந்தொற்று விதிமுறைகளை பின்பற்றி உற்சவங்களை ஏகாந்தமாக நடத்தி வருகிறது. அந்த வகையில் ஸ்ரீவாரி வருடாந்திர தெப்போற்சவம் துவங்கி வைபவமாக நடைபெற்று வருகிறது. இதை முன்னிட்டு ஆலயத்திலிருந்து ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் உற்சவ மூர்த்திகளை சிறப்பாக அலங்கரித்து சிறிய திருவடியான ஸ்ரீ ஆஞ்சநேயர் எதிர்சேவை சாதித்தபடி முன்னே செல்ல சுமந்து வந்தனர். தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கோவிலை சுற்றி ஸ்ரீவாரி புஷ்கரணிக்கு சுமந்து வந்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த தெப்பத்தில் கொலுவிருக்க செய்து கற்பூரம் காண்பித்தனர். வண்ண மின் விளக்கு ஒளியில் தெய்வங்களின் தெப்ப உலா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜீயர் சுவாமிகள், கூடுதல் செயல் அலுவலர் திரு ஏ வி தர்மாரெட்டி, அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தேர்வு செய்யப்பட்ட விஜயவாடா சட்டமன்ற உறுப்பினர் திரு மல்லாதி விஷ்ணு அவர்கள் ஸ்ரீவாரி ஆலயத்தில் பதவியேற்றார். இதை முன்னிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தான கூடுதல் செயல் அலுவலர் திரு ஏ வி தர்மாரெட்டி இன்று காலை திரு மல்லாதி விஷ்ணுவுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இதையடுத்து குடும்ப சமேதராய் ஸ்ரீவாரியை தரிசனம் செய்த திரு மல்லாதி விஷ்ணுவுக்கு ரெங்கநாயக மண்டபத்தில் வேதா சீர்வச்சனம் செய்து பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மையத்தில் குடிகொண்டருளும் ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு இன்று சகசர கலசாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு மைய வளாகத்தில் மேடைகள் மீது எழுந்தருளியிருந்த உற்சவ மூர்த்திகளுக்கு சகசரதாரை வழியே கலச நீரை ஊற்றி அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். 108 திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஆதி பிரம்மோற்சவத்தின் 5ஆம் நாள் காலையும் மாலையும் உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் முறையே சேஷவாகனத்திலும் கல்ப விருட்சத்திலும் எழுந்தருளி பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். 5ஆம் நாள் அதிகாலை நான்முக கோபுரம் வழியாக சேஷவாகனத்தின் மீது எழுந்தருளிய உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாள் ஆலயத்தில் இருந்து வெளியே வந்தார். சுவாமி சேஷன் மீது நின்ற திருமேனியுடன் 4 சித்திரை வீதிகளில் வலம் வந்தார். கருநீல பட்டுடுத்தி கொண்டு முத்து பாண்டி கிரீடம், நீலநாயக்க பதக்கம், அர்த்தச்சந்திர பதக்கம் உள்ளிட்ட ஆபரணங்களுடன் மலர் மாலையும் அணிந்து சுவாமி அழகாக காட்சி தந்தார். வெண்குதிரைகள், மங்கள சின்னங்கள், பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல மாட வீதியில் வலம் வந்த ஸ்ரீ நம்பெருமாளை பக்தர்கள் கண்ணார கண்டு சேவித்தனர். உலா முடித்து மீண்டும் கோவிலை அடைந்த உற்சவருக்கு திருவந்தி காப்பு நடத்தி வாகன மண்டபத்திற்குள் பிரவேசிக்க செய்தனர். அன்று மாலை ஆலயத்தில் உள்ள சேஷராய மண்டபத்தில் இருந்து தங்க கல்ப விருட்ச வாகனத்தில் உற்சவரை நிறுத்தி சுமந்து வந்தனர். ஆலய பிரகாரத்தில் பக்தர்கள் புடைசூழ சுவாமி வலம் வந்தார். சிகப்பு பட்டுடுத்தி கொண்டு தங்க கிரீடம் அணிந்து சர்வாபரண பூஷிதனாக உற்சவர் காட்சி தந்தார். கேட்ட வரம் அருளும் தயாபரன் கேட்டதை தரும் கல்ப விருட்சத்தின் கீழ் நின்றபடி அபயம் காட்டினார். உலா முடித்து திருவந்தி காப்பு மண்டபத்தை அடைந்ததும் சுவாமிக்கு கும்ப ஆரத்தி காட்டி வாகன மண்டபத்திற்குள் அழைத்து சென்றனர். இந்தியாவிலேயே 3வது பிரம்ம க்ஷேத்திரமாக போற்றப்படும் கும்பகோணம் ஸ்ரீ வேத நாராயண பெருமாள் திருக்கோவில் மற்றும் அதனுடன் இணைந்த ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் ஆகியவற்றின் மகா கும்பாபிஷேகம் யாகசாலை பூஜையுடன் சிறப்பாக நடைபெற்றது.
கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்ட யாகசாலையில் மேடைகள் மீது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து உற்சவர்களுக்கும் பிரதான கலசங்களுக்கும் மந்திரங்கள் ஓதியபடி துளசியால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு பிரதான கலசத்திற்கு பட்டு வஸ்திரத்தை சமர்ப்பித்து மாலை அணிவித்து அலங்கரித்திருந்தனர். பிறகு குண்டங்களில் யாகங்களை வளர்த்ததும் தங்க விமான கலசம் மற்றும் பரிவார தெய்வ சந்நிதிகளின் விமானங்களுக்கும் மந்திர உச்சாடனங்களுடன் கலசத்தில் இருந்த புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். பிறகு கலசங்களுக்கு அலங்காரம் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற வைணவ திருத்தலமான திருவேளுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் புனர்பூச நட்சத்திரத்தையொட்டி ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணருக்கு விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடைபெற்றன. ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர் சகித ஸ்ரீ ஆஞ்சநேயர் உற்சவர்களுக்கு பட்டு பீதாம்பரங்களுடன் ஏலக்காய், துளசி, ரோஜா மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த உற்சவர்களுக்கு தூபத்துடன் கும்ப ஆரத்தியும் கற்பூர ஆரத்தியும் காண்பித்து நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு சிறிய திருவடிக்கு ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் மாலை அணிவித்து சடாரி மரியாதை செய்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்துள்ள அருள்மிகு சுந்தராம்பிகை உடனவர் கைலாசநாதர் கோவிலில் பங்குனி உத்தர பிரம்மோற்சவ பெருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவர்களின் வீதி உலா நடைபெற்றது. ஆலய மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த பஞ்சமூர்த்திகளுக்கு கோபுர ஆரத்தி காண்பித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு மகாமங்கள ஆரத்தி காண்பித்ததும் நாதஸ்வர மேளதாளங்களுடன் ஆலய உள் மண்டபத்தில் இருந்து வாகனங்களில் அமர்த்தி பிரகாரம் வழியே அழைத்து வந்தனர். கைலாய பர்வத வாகனத்தில் ஸ்ரீ கைலாசநாதர், அன்னப்பறவை மீது ஸ்ரீ சுந்தராம்பிகை அம்பாள் எழுந்தருளி காட்சி தர யாகசாலை முன்பு நிறுத்தி தூபத்துடன் கோபுர ஆரத்தி காண்பித்தனர். வெள்ளி சேஷ வாகனத்தில் நின்றிருந்த ஸ்ரீ விநாயகருக்கும் ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் மற்றொரு சேஷவாகனத்தில் எழுந்தருளியிருந்த முருகனுக்கும் நுழைவு வாயில் தீபாராதனை காண்பித்து வெளியே அழைத்து வந்தனர். தொடர்ந்து ஸ்ரீ கைலாசநாதர், ஸ்ரீ சுந்தராம்பிகை அம்பாள் ஆகியோரையும் கோவிலின் வெளியே எழுந்தருள செய்து வீதி உலா புறப்பட்டனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உருவாப்பட்டி கிராமத்தில் உள்ள அருள்மிகு பெரிய நாயகி அம்மன் கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு உற்சவர் அம்மன் சிம்ம வாகனத்தில் வீதி வலம் வந்து அருள் பாலித்தார். கோயில் வாகன மண்டபத்தில் மூஷிகன் மீது விநாயகரையும் சிம்ம வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பெரிய நாயகி அம்மனையும் எழுந்தருள செய்து கோபுர ஆரத்தி, நாகதீப ஆரத்தி உள்ளிட்ட ஆரத்திகளுடன் விசிறி விச்சனம், சாமரம் ஆகிய சஸ்திரங்களால் ஷோடசோபச்சாரம் செய்து கற்பூரம் காண்பித்தனர். தொடர்ந்து நாமாவளிகள் கூறி உற்சவர்களுக்கு அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து தெய்வங்களை கோயிலின் வெளியே எழுந்தருள செய்து வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் கொலுவிருக்க செய்தனர். முழு முதற் கடவுள் முன்னே செல்ல அம்பிகைக்கு ஆரத்தி காட்டி உலா புறப்பட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சேலம் மாவட்டம் பொன்னமாப்பேட்டையில் இருக்கும் ஸ்ரீ ராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் தேவஸ்தானத்தில் உற்சவத்தின் ஒரு பகுதியாக தெய்வங்களுக்கு விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடைபெற்றன. மூலவர் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி கற்கள் பதித்த கிரீடமும் காது காப்பும் அணிவித்து வெள்ளி கலசங்களுடன் தங்க ஆபரணங்கள் பூட்டி வண்ண பட்டாடைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி ஸ்ரீ சவுடேஸ்வரி அம்மன் அருள் பாலித்தார். ஸ்ரீ ராமலிங்க சுவாமியை நித்தமும் சேவித்தபடி அமர்ந்தருளும் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு விபூதி காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். ஸ்ரீ ராமலிங்க சுவாமிக்கு மஞ்சள் பட்டுடுத்தி வெள்ளி நாகப்படிகை அணிவித்து சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ நந்தி பகவான், ஸ்ரீ ராமலிங்க சுவாமி, ஸ்ரீ சவுடேஸ்வரி அம்மன் ஆகியோருக்கு கும்ப ஆரத்தியுடன் பஞ்ச கற்பூர ஆரத்தியும் தீப ஆரத்தியும் காண்பித்தனர். இதையடுத்து அம்மனுக்கு நாமாவளிகள் கூறி அர்ச்சனை செய்து ஆரத்தி சமர்ப்பித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரியில் உள்ள ஸ்ரீ ஆதிநாதர் திருக்கோவிலில் பங்குனி திருவிழாவையொட்டி உற்சவர் பெரிய திருவடி மீது எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். ஆலய வாகன மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ நம்மாழ்வாரை அன்ன வாகனத்தில் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஆழ்வாருக்கு சாயக்கொண்டை கிரீடம் அணிவித்து ஆபரணங்களுடன் மலர்மாலை சூட்டி அலங்கரித்திருந்தனர்.
உற்சவர் ஸ்ரீ பொலிந்து நின்ற பிரானை பெரிய திருவடியான கருடாழ்வார் மீது அமர்த்தியிருந்தனர். பட்டாடையும் ஆபரணங்களுடன் கிரீடமும் சூட்டி சுவாமியின் திருக்கையில் கிளி தந்து பரமபதநாதனாக அமர்த்தியிருந்தனர். அத்யாபக் கோஷ்டியினருடன் ஜியர் சுவாமிகள் 4000 திவ்ய பிரபந்தத்தில் சாமவேத சாரமான திருவாய்மொழி பாசுரங்களை சேவித்தார். இதையடுத்து சுவாமிக்கு எதிர் சேவை சாதித்தபடி ஸ்ரீ நம்மாழ்வார் முன்னே செல்ல திருக்கதவுகள் திறக்கப்பட்டதும் சுவாமிக்கும் ஆழ்வாருக்கும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு உற்சவர்களை கோயிலின் வெளியே எழுந்தருளச் செய்தனர். ஜியர் சுவாமிகளுடன் ஆச்சாரிய புருஷர்கள் பாராயணம் செய்தபடி முன்னே செல்ல உற்சவர்களின் வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோவில் பங்குனி உற்சவத்தை முன்னிட்டு சுவாமி கைலாய பர்வத வாகனத்திலும் அம்பாள் அன்னப்பறவை மீதும் வீதி வலம் வந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினர். ஆலயத்தில் ஸ்ரீ அலங்காரவல்லியுடன் உற்சவர் சுவாமியை சிறப்பாக அலங்கரித்து கைலாய பர்வத வாகனத்தில் அமர்த்தியிருந்தனர். 10 தலை கொண்ட இலங்கேஸ்வரன் வீணையை மீட்டியபடி கைலாய பர்வதத்தை சுமந்து காட்சி தர சுவாமியும் அம்பிகையும் விசேஷ அலங்காரத்துடன் அருள் பாலித்தனர். உற்சவர்களை வாகனத்தில் அமர்த்தி ஆலயத்தில் இருந்து உலா புறப்பட்டனர். பலவித ஆபரணங்கள் மலர் மாலைகள் ஆகியவற்றுடன் திவ்ய கோலத்தில் சுவாமியும் அம்பாளும் அமர்ந்து காட்சி தந்தபடி உலாவர பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசித்து அருள் பெற்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் கோவில்பத்து பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீராஜகணபதி திருக்கோவில். இங்கு ஆண்டுதோறும் பங்குனி மாதத்தில் சூரிய ஒளி சுவாமி மீது விழும் நிகழ்வு நடைபெறுகிறது. ஒருவார காலம் நடைபெறும் இந்த நிகழ்வில் 6 நாளன்று மூலவர் ஸ்ரீ ராஜகணபதி மீது சூரியனின் கதிர்கள் விழுந்தன. அப்போது சந்தனக்காப்பு அலங்காரத்தில் காட்சி தந்த கணநாதனுக்கு வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து கோபுர ஆரத்தியுடன் பஞ்ச கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சூரிய பகவான் தனது ஒளி கதிர்கள் மூலம் கணநாதனை சேவித்ததை பக்தர்கள் கண்ணார கண்டு பரவசத்துடன் வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே திருபுவனத்தில் அருள்மிகு சவுந்தரநாயகி அம்மன் சமேத புஷ்பவனேஸ்வரர் கோவிலில் பங்குனி பெருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவர்களின் வீதி உலா சிறப்பாக நடைபெற்றது. ஆலய உள் வளாகத்தில் இருந்து ஸ்ரீ பிரியாவிடை சமேத உற்சவர் புஷ்பவனேஸ்வரரை தோள் மீது சுமந்தபடி வந்தனர். ஆலயத்தில் இருந்து அன்னப்பறவை வாகனத்தின் மேல் எழுந்தருளிய ஸ்ரீ சவுந்தரநாயகி அம்பாளையும் சப்பரத்தில் ஸ்ரீ விநாயகர் முருகன் மற்றும் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் ஆகியோரையும் அழைத்து வந்தனர். அம்மனுக்கு பச்சை பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரம் செய்திருந்தனர். பூத வாகனத்தின் மேல் சுவாமியை கொலுவிருக்க செய்ததும் உலா புறப்பட்டனர். தெய்வங்களுக்கு ஆரத்தி காட்டி வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் நடந்ததும் வீதி உலா துவங்கியது. அன்னப்பறவை மீது அமர்ந்து காட்சி தந்த அம்பிகைக்கு தங்க ஒட்டியானம், கற்கள் பதித்த ஆபரணங்கள், கிரீடத்துடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பூதத்தின் மீது அமர்ந்திருந்த சுவாமிக்கு பதக்க ஆபரணத்துடன் தங்க கிரீடம் சூட்டியிருந்தனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி வீதி வலம் வந்த தெய்வங்களை பக்தர்கள் கண்ணார கண்டு வழிபட்டனர். சேலத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வேணுகோபால சுவாமி தேவஸ்தானத்தில் பங்குனி உற்சவத்தையொட்டி தாயார்கள் சமேத ஸ்ரீ வேணுகோபாலனும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானும் சிறப்பு அலங்காரத்தில் அருள் புரிய பூஜைகள் நடத்தப்பட்டன. தேவஸ்தானத்தில் மூலவர் சன்னதி முன்பு ஸ்ரீ பாமா ருக்மணி சமேத உற்சவர் ஸ்ரீ வேணுகோபால சுவாமியையும் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியையும் எழுந்தருள செய்திருந்தனர். தெய்வங்களுக்கு பட்டாடைகளுடன் ஆபரணங்களும் கிரீடங்களுடன் மலர் மாலையும் சூட்டி அலங்கரித்திருந்தனர். குழலூதும் கண்ணனாக உற்சவர் சுவாமி அருள் பாலித்தார். வெள்ளி கிரீடமும் வேலும் கொடியும் கொண்டு அபய வரதம் காட்டியபடி முருகப்பெருமான் அருள் புரிந்தார். விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்றதுமான ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் ஸ்ரீ ராமானுஜருக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. ஆலயத்தில் உள்ள ஆழ்வார்கள் சந்நிதியில் வீற்றிருக்கும் எம்பெருமானாராக ஸ்ரீ ராமானுஜர் மற்றும் உற்சவருக்கு காவி ஆடையுடன் மலர் மாலைகளும் பவித்திர மாலைகளும் சூட்டி அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சேஷனின் திரு அவதாரமான ஸ்ரீ ராமானுஜருக்கு தூபத்துடன் கும்ப ஆரத்தியும் கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டது. இதையடுத்து சுவாமியின் மாலை எடுத்து வரப்பட்டு ஸ்ரீ ராமானுஜருக்கு அணிவித்து சடாரி மரியாதை செய்தனர். பக்தர்கள் ஸ்ரீ எம்பெருமானாரை மனமுருக வேண்டி தரிசித்தனர்.
சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சேலம் மாவட்டம் நாழிக்கல்பட்டியில் அமைந்துள்ள பழமையான ஸ்ரீ துர்க்கை அம்மன் திருக்கோவிலில் கோ பூஜை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கோயில் வளாகத்தில் கன்றுடன் கூடிய பசுவை நிறுத்தி வஸ்திரம் சாற்றி மந்திரங்கள் ஓதியபடி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்து கோ பூஜையை சிறப்பாக நடத்தினர். இதையடுத்து பக்தர்கள் கோமாதா மீது மலர்கள் தூவி வழிபட்டனர். இதைத் தொடர்ந்து ஸ்ரீ கன்னியா பூஜை நடத்தி மங்கள வாத்தியங்களுடன் கோவிலை சுற்றி வலம் வந்தனர். மூலவர் ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீப ஆரத்தி காண்பித்தனர். சிவகங்கை திருக்கோஷ்டியூர் அருகே உள்ள பட்டமங்கலம் ஸ்ரீ குரு பகவான் கோவிலை பற்றி பார்க்கலாம். முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களான நிதார்த்தினி, அப்ரகேந்தி, மேகேந்தி, வர்தயேந்தி, அம்பா, துலா ஆகிய ஆறு பெண்கள் அஷ்டமா சித்திகளை போதிக்கும்படி சிவபெருமானிடம் கேட்டதாகவும் அதை ஏற்று ஈசன் போதித்த போது கவனம் சிதறியதால் இந்த பெண்களை ஆயிரம் ஆண்டுகள் பட்டமங்கை என்ற திருக்கோவிலில் கல்லாக இருக்கும்படி சாபமிட்டதாகவும் புராணம். ஆயிரம் ஆண்டுகள் கழித்து சிவபெருமானே குருவாக வந்து சாப விமோச்சனம் அளித்து கார்த்திகை பெண்களுக்கு அஷ்டமா சித்திகளை போதித்ததால் ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தி என்ற திருப்பெயருடன் இந்த ஆலயத்தில் குருவாக குடிகொண்டு அருள் பாலித்து வருகிறார். ஸ்ரீ மாணிக்க வாசகரால் பாடல் பெற்ற இந்த ஆலயத்தின் அமைப்பை பற்றி இப்போது பார்க்கலாம். இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் அமைந்துள்ளது இந்த திருக்கோயில். ஐந்து கலசங்களுடன் ஐந்து நிலைகள் கொண்டு பல்வேறு சுதை சிற்பங்களுடன் காட்சி கொடுக்கிறது இந்த ஆலயத்தின் ராஜகோபுரம். கிழக்கு திசை நோக்கி அமைய பெற்றுள்ள இந்த ஆலயத்தின் உள்ளே நுழைந்தால் முதலில் வரவேற்பது விசாலமான பிரகாரத்துடன் அமைய பெற்ற அரச மரத்தின் கீழ் அமர்ந்த ஸ்ரீ கற்பக சிந்தாமணி விநாயகர். நாக தேவதைகளுடன் கணநாதன் இங்கு அமர்ந்து அருள் பாலிக்கிறார். கணநாதனின் கோபத்தை தணித்த அருகம்புல்லால் விநாயக பெருமானுக்கு மாலைகள் அணிவித்து பூஜைகள் நடத்தப்படுகின்றன. பிரதான வாயில் வழியே பிரம்மாண்ட திருக்கதவுகள் வரவேற்க உள்ளே நுழைந்தால் ஆலயத்தின் மேற்கூரையில் தெய்வங்களின் வண்ண ஓவியங்கள் அழகாக வரையப்பட்டுள்ளன. செப்பு தகடு வேயப்பட்ட கொடிமரத்தில் விநாயக பெருமான், வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான், ரிஷபம் ஆகிய உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. சுவாமியை நித்தமும் வணங்கியபடி அமர்ந்துள்ளார் ஸ்ரீ நந்தி பகவான். அருகே பலிபீடமும் அமைய பெற்றுள்ளது. மூலவர் ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சன்னதியும் அருகே தனி சன்னதி கொண்டு அம்பிகையும் அருள் பாலிக்கின்றனர். ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் சுயம்பு மூர்த்தியாக சிவபெருமான் அருள் புரிய நாகப்படிகை வைத்து விசேஷ அலங்காரம் செய்து சுவாமிக்கு ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது. நின்ற திருமேனியோடு ஸ்ரீ மீனாட்சி காட்சி தர கருணையின் வடிவான அன்னைக்கு ஆராதனைகள் நடைபெறுகின்றன. சுவாமி மற்றும் அம்பாள் சன்னதிகள் அருகே கலைநயமிக்க ஓவியங்களும் தூண்களும் அமைய பெற்றுள்ளன. விநாயகர் சன்னதி மேல்புறம் வரையப்பட்டுள்ள கணநாதனின் திருவுருவப் படம் நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தும். ஸ்ரீ வள்ளி தெய்வானையுடன் முருகனும் தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார். இந்த சன்னதி அருகே நால்வர் பெருமக்கள் எழுந்தருளி உள்ளனர். ஆலய பிரகாரத்தில் சித்தி உபதேசம் பெற்ற கார்த்திகை பெண்கள் திருவுருவச் சிலைகளுடன் ஒரே வரிசையில் எழுந்தருளி அருள் பாலிக்கின்றனர். அழகிய வேலைப்பாட்டுடன் கூடிய மண்டபத்தின் கீழே ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சனகாதி முனிவர்களுடன் அருள் புரிகிறார். மூலவர் சன்னதி பின்புறம் உள்ள கோஷ்டத்தில் ஸ்ரீ லிங்கோத்பவர் ஸ்ரீ அண்ணாமலையாராக காட்சி கொடுக்கிறார். அருகே ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் தனி சன்னதியிலும் மூலவர் சன்னதியின் இடப்புற கோஷ்டத்தில் ஸ்ரீ துர்கை அம்மனும் சன்னதிகள் கொண்டுள்ளனர். நவகிரகங்கள் அம்பிகையின் சன்னதி அருகே எழுந்தருளி அருள் புரிகின்றனர். இந்த ஆலயத்தின் பிரதான சன்னதியாக ஸ்ரீ குரு பகவான் சன்னதி கோயிலின் வெளிப்புறத்தில் அமைய பெற்றுள்ளது. கிழக்கு திசை நோக்கி அமர்ந்த திருமேனியோடு அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தியாக சுவாமி குடிகொண்டுள்ளார். நான்கு திருக்கரங்களுடன் குருவாக அமர்ந்து அருள் புரியும் சுவாமிக்கு விசேஷ அலங்காரத்துடன் ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. ஸ்ரீ சுந்தரேஸ்வரர் சன்னதியை சுற்றியுள்ள மண்டபங்கள் அனைத்தும்
கலைநயமிக்க தூண்களுடன் அழகாக காட்சி கொடுக்கின்றன. கோயில் உள் பிரகாரம் முழுவதும் மேல் பகுதியில் வண்ண ஓவியங்களும் தூண்களில் தெய்வங்களின் சிற்பங்களும் அழகாக அமைக்கப்பட்டுள்ளன. சிற்பங்கள் ஒவ்வொன்றும் பண்டை தமிழர்களின் சிற்பக்கலைக்கு சான்றாக விளங்குகிறது. கோயிலின் வெளிப்பகுதியில் ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமி தனி சன்னதி கொண்டு அருள் பாலிக்கிறார். பூதகணங்கள் காவல் காக்க சுவாமியின் திருக்கோயில் அமைய பெற்றுள்ளது. அமர்ந்த திருமேனியோடு ஸ்ரீ அடைக்கலம் காத்த ஐயனார் சுவாமி அருள் புரிகிறார். கோயிலின் பின்புறம் தெப்பக்குளமும் அதன் நடுவே நீராட்டு மண்டபமும் அமைய பெற்றுள்ளது. ஆலயத்தின் தல விருட்சமான ஆலமரம் குரு பகவான் சன்னதியின் பின்புறம் பிரம்மாண்டமாக வளர்ந்து பல்வேறு விழுதுகளுடன் காட்சி கொடுக்கிறது. விருட்சத்தின் கீழே நாகதேவதைகளும் கார்த்திகை பெண்களும் திருவுருவச் சிலைகள் கொண்டு அமர்ந்துள்ளனர். இதேபோல் கோயில் ராஜகோபுரம் அருகே ஸ்ரீ சமயக்கருப்பரும் ஸ்ரீ பெரிய கருப்பரும் மரங்கள் நிறைந்த பகுதியில் அமர்ந்து காவல் தெய்வங்களாக அருள் பாலிக்கின்றனர். இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் குரு பெயர்ச்சி விழா சிறப்பாக நடத்தப்படுகிறது. பெயர்ச்சியின் போது ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்திக்கு பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்யப்படுகிறது. பிறகு விசேஷ அலங்காரத்தோடு ஆராதனைகளும் நடத்தப்படுகின்றன. மஞ்சள் காப்புடன் வெள்ளி கவசமும் கொண்டைக்கடலை மாலையுடன் மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலைகளும் அணிந்து கொண்டு சுவாமி காட்சி தர பல்வேறு ஆரத்திகள் காண்பிக்கப்படுகின்றன. குரு பெயர்ச்சி அன்று கோயில் வளாகத்தில் உற்சவர் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை கல்பவிருட்ச வாகனத்தில் சனகாதி முனிவர்களுடனும் கார்த்திகை பெண்களுடனும் எழுந்தருளச் செய்து ஆராதனைகள் நடத்தப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு பகுதிகளிலிருந்து இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து குரு பகவானை தரிசித்து வழிபடுகின்றனர். சுவாமிக்கு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி வேண்டுதல்கள் நிறைவேற கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபடுகின்றனர். கேட்டவரம் அருளும் ஸ்ரீ அஷ்டமா சித்தி தட்சிணாமூர்த்தியை நாமும் தரிசித்து அருள் பெறுவோம். ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீவாரி வருடாந்திர தெப்போற்சவம். தெப்பத்தில் உலா வந்து அருள் பாலித்த ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மணர். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான தகவல் மையத்தில் சகஸ்ர கலசாபிஷேகம். உற்சவர்களுக்கு நடைபெற்ற விசேஷ பூஜைகள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஆதி பிரம்மோற்சவம். சேஷ வாகனத்திலும் கல்ப விருட்சத்தின் கீழும் காட்சி தந்த ஸ்ரீ நம்பெருமாள். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய.